while you and me repeat. This bittersweet heat is suffocating. I'm waiting and always hesitating. Kryptonite desires set my heart afire. ஹாய் வியூவர்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் தெப்பக்குளன்ற ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த தெப்பக்குளம் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக மீனாட்சி அம்மன் கோயில் வந்து கட்டுறதுக்கு வந்து இங்கேருந்து தான் மண்ணை தோண்டி எடுத்தாங்களாம். ஸோ மண் தோண்டி எடுத்தாங்களாம். ஸோ அதை அப்படியே பார்த்தீங்கன்னா தெப்பக்குளமாகவே மாறிடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா உள்ள ஒரு குளத்துக்குள்ளார ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இது பக்கத்தில் கிருஷ்ணன் கோயில் ஒன்று இருக்குது. இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஒரு 6 மணி 7 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட் நிறையா இருக்கும், நிறையா வெரைட்டியில் கிடைக்கும், அதுவும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து அதான் ட்ரை பண்ணலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 மணி ஆயிடுச்சு, செம வெயிலாக இருக்கீங்க. நம்ம ஈவினிங் இன்றைக்கி வந்துட்டு இங்கே என்னென்ன ஃபுட்டு இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த கார முட்டையோட ஃப்ளேவர் அப்படியே லைவாக இருக்குது. அது கூட சேர்ந்து பெப்பர் கொடுத்துருக்காங்க, பெப்பர் போட்டு கொடுத்துருக்காங்க. உடனே சாப்பிட்ற சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் மதுரையில் தெப்பக்குளம் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா தெப்பக்குளம் ஸ்ட்ரீட்லேயே வந்து பருத்தி பால் வாங்கியிருக்கோம். ஆக்சுவலாக நான் கோயம்புத்தூரில் தேங்காய் பால் ட்ரை பண்ணியிருக்கேன். பருத்தி பால் வந்து கொஞ்சம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி குடித்தது. ஸோ திரும்பி குடித்து பார்க்கல எப்படி இருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். தேங்காய் பருத்தி பால் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே புட்டு இனிப்பு பணியாரம் எல்லாமே வச்சுருக்காங்க. அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பருத்தி பால் சாப்பிட்டாச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவல் ரொம்ப வருஷம் கழித்து ட்ரை பண்ணுறேன். அந்த டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே இனிப்பு பணியாரம் வச்சுருக்காங்க, அதுவும் சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக இனிப்பு பணியாரத்துக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி கொடுத்துருக்காங்க. தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்றலாம் இனிப்பு பணியாரத்துக்கு. தேங்காய் பாலும் இனிப்பு பணியாரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு குட் காம்பினேஷன் தான், உண்மையிலே நல்லாயிருக்கு. இங்கே ஸ்ட்ரீட் ஃபுட் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. அதில் மேக்ஸிமம் எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ அதெல்லாமே ட்ரை பண்ணலாம்.
இது வந்து தென்னை மரத்திலிருந்து எடுக்கிற ஒரு குருத்திலிருந்து எடுப்பாங்க. இது இதுவுமே பார்த்திங்கன்னா நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி நான் இங்கே ஸ்ட்ரீட் ஃபுட் ட்ரை பண்ணலான்னு வந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதுவும் நம்ம கண்ணப்பட்டுருச்சு. ஸோ நான் இதுவும் நம்ம ட்ரை பண்ணிடலாம். வாங்கிட்டோம் தென்னம் குறுத்து பார்த்திங்கன்னா அப்படியே லேயர் லேயராக கட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க, தெரியுதுங்களா? சாப்பிட்டு பார்த்துருவோம். இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இளநி வாங்கினோன்னா உள்ளே இருக்கும் பார்த்திங்களா தேங்காய், அதோட டேஸ்ட்டு இருக்குது ஆக்சுவலாக. அதுவும் இல்லாமல் தேங்காயோட டேஸ்ட்டும் மிக்ஸ் ஆகி அப்படி இருக்குது அந்த இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா. இங்கே ஒரு அக்கா இருக்காங்க, அவங்கக்கிட்டையும் தென்னங்குரத்தில் என்னென்ன மெடிசன் இருக்குன்னு சொல்லி கேட்டுருவோம். அக்கா உங்கள் பேருங்கக்கா? என் பேர் புஷ்பா. புஷ்பாங்களா, சரிங்கக்கா. இதில் தென்னங்குருத்து வந்து ஆக்சுவலாக ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டது, இப்போ தான் இந்த பக்கம் வந்து ட்ரை பண்ணுறேன். இதில் இதனால் நமக்கு என்னென்ன நன்மைகள்ங்கக்கா? உடம்புல உள்ள உடம்புக்கு கீட்டை குறைச்சிரும், குளிர்ச்சி, தென்னை மரம் குளிர்ச்சி, மெயின் வயிறு புண்ணு, அல்சரு, கல்லடப்பு, என்ன லேடிஸுக்கு வெள்ளப்படுறது, அவங்களுடைய வயிறு புண்ணுகள், கர்ப்பப்பையில் உள்ள புண்ணுகள், கோளாறுகள் பூராத்தையுமே இது நிவர்த்தி பண்ணிடும். இது சாப்பிட்றதுனால மக்கள் ஹெல்த்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. இதில் வந்து எந்த வேற எந்த இதுவும் கிடையாது, இது வந்து இயற்கையாகவே வர்றதுக்கு வாங்கி சாப்பிட்டாங்கன்னா அவங்க உடம்புக்கு நல்லது. நல்லது. 20 ரூபாயில் உங்களோட மொத்த நோயும் தீந்துடும். கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டர் பன் வாங்கியிருக்கோம். ஆக்சுவலாக அந்த பன்னு பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு அவர் தாராளமாக பட்டர் அள்ளி போட்டார். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு உள்ளேயே பார்த்தீங்கன்னா பட்டர் ஃபுல்லாக போட்டு தான் கொடுத்தாரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேலேயும் ஃபுல்லாக போட்டு பின்னாடியும் போட்டு கொடுத்துருக்காரு. பட்டரு தாராளமாக போட்டு பட்டரில் பண்ணை முக்கி தான் கொடுத்துருக்காரு, அந்தளவுக்கு பட்டர் போட்டிருக்காரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேலே சக்கரை போட்டிருக்கிறாங்க. சாப்பிட்டு பார்த்துருவோம்.
அப்படியே சுட சுட இருக்குது. அப்படியே பண்ணு வாயில் வச்சோன்னே பட்டர் கரைஞ்சு போகிற மாதிரி கரைஞ்சு போகுது. அப்படியே அவ்வளோ ஜூஸியாக இருக்குது, பார்த்தீங்களா தெரியும், தெரியுதுங்களா அவ்வளோ ஜூஸியாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட கடை இருக்குது. இதில் வந்து நான் செலக்டிவாக ஒரு நமக்கு மற்ற ஊர்லலாம் கிடைக்காத ஐட்டமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் தேடி தேடி ட்ரை பண்ணேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ஸ்ட்ரீட் ஃபுட்டு ஒரு 30-40 கடைக்கு மேலே இருக்குது. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஒரு பட்டர் பன் எல்லாம் பார்த்திங்கன்னா வடை பஜ்ஜி போண்டா அந்த ஐட்டம்லாம் வச்சுருக்காரு. எனக்கு தெரிஞ்சு தெப்பக்குளத்தில் வந்து எங்கேயுமே பட்டர் பன் இல்லை, இங்கே கிடைக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அந்த கடைக்கு வந்தீங்கன்னா. அப்படியே வந்துகிட்டே இருந்தோம். நான் ஆக்சுவலாக ஃப்ரூட்ஸே வந்து அதிகமாக விரும்ப மாட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சாலட்டில் ஒரு க்ரீம்லாம் ஊற்றி கொடுக்குறாங்க, பார்க்குறக்கே சாப்பிடணும் போல தோணுச்சு, சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். பாருங்கள், பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, தெரியுதுங்களா. அதில் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம், ஆப்பிள், அதுக்கப்புறம் பைனாப்பிள் கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மாதுளை, கொஞ்சம் பேரிச்சம்பழம், அது இல்லாமல் அந்த க்ரீமும் கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க. அது கஸ்டர்ட் க்ரீம்னு சொல்லி சொன்னார் அண்ணன், சாப்பிட்ருவோம். அந்த ஃப்ரூட்ஸோட ஃப்ளேவர் இல்லாமல் செம க்ரீமியாக இருக்கும். இவ்வளோ தூரம் ட்ரை பண்ண ஐட்டத்துக்கே பார்த்தீங்கன்னா வயிறு ஃபுல்லாகிடுச்சு. பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ட்ரை பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ சாப்பிட்ட எல்லா ஐட்டமே பார்த்தீங்கன்னா நான் செலக்டிவாக தான் சாப்பிட்டேன். சாப்பிட்ட எல்லா ஐட்டமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பர்டிகுலராக எதுவுமே சொல்ல முடியாது, எல்லா ஐட்டமுமே சூப்பராக இருந்துச்சு. நான் பருத்தி பாலில் ஆரம்பித்து பட்டர் பன் வரைக்கும் முடித்தேன், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் தெப்பக்குளம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் மிஸ் பண்ணாமல் இந்த ஐட்டம் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.